ஐயோ, அழுகிற கூடாது, அழுகிற கூடாது சுவாமி. பெரிய காட்ட கொடு, பெரிய காலத்து என்ன சரி கொடு கொடு. இப்படி என்று வீரமர காட்டுக்கு விறகுக்கு போறவக்கம் தானே. ஆமா, பிராரி செடிகளை உடைத்து புற போறவக்கம் தானே. ஆண் குழந்தை ஜனமானது. சரி சரி, இதை நாம வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகணும். அம்மனை தூக்கு. அவளை நான் தொட மாட்டேன். அப்ப இங்கேயும் விட்டு போட்டு போயிடுறதா? படைமுகத்து காராளம்
நடந்து போய் வெளிமுகத்துல போய் பார்க்கலாம். பா சோளாந்தோட்டி, பாருங்க எங்க வீட்ல காலாம்பர பெண்ணுக்கு குழந்தை பிறந்துடுதுங்க. அப்படியா? ராசியா இருக்கு. முத முத உனக்கு பையனா? ஆமாங்க பையனா. அதை பார்க்கலையே நானு. கொடு கொடு தாமரை கவனிச்சு. அப்படி எடுக்கணும் குழந்தை. குழந்தை எடுக்கிற வருவோம். பெருமாள் மாயனது ஈசன் கொடுத்த வரத்திரதானே தவறாமல் தானே அன் குழந்தை பிறந்து விட்டது. சுவாமி அமரையா தான் நீங்க வாங்கிட்டு வந்த வரத்திலே முதல் முதல் எங்க காராம்பரப்பனுக்கு பயம் பிறந்திருக்குது. அதனால இந்த பயனுக்கு நீங்க தான் பேரு வைக்கணும். சரியா? நானே வச்சு கொடுக்குறேன். அப்படியே இந்த மகனுக்கு நல்லது ஒரு பேரா வச்சு கொடுங்க சாமி. அப்படியா? தங்க தாம்பாலத்திரே பொண்ணு முருள வயிறுங்களை எல்லாம் கொண்டு வந்து காணிக்கை வச்சு காங்க வேண்டும். மாணிக்கம் கொண்டு மகிழ வேண்டும் என்று சொல்லி காசு பணத்தை வச்சு பார்த்து அமரக்கணச்சு அந்த வீர மணக்காட்டு விறகுக்கு போனவக்கம் தான் குழந்தை பிறந்தனாரே. இந்த மகனுக்குத்தானே வீரவாகு 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 என்று இன்று முதல் தானே இருந்தானே அம்மா கோட்டையாரி நீ வாங்கி வந்த வளத்திலே மகன் என்றால் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.